இப்படி கொடூரமாக அடிக்கிற அந்த வெயிலேருந்து தப்பிக்க நம்ம நினச்ச நேரத்துலலாம் மழை பெய்ய வைக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் அமெரிக்கா, சைனா, யுஏஇ மாதிரி நாடுகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற நேரங்கள்லாம் வெற்றிகரமாக ஒரு செயற்கை மழையவே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் சைனா ஒரு படி மேலே போய் நாங்கள் மழையை உருவாக்குறது மட்டும் இல்லை, நாங்கள் மழையை தடுத்தே நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை மழையை உருவாக்குறதே ஆச்சரியமாக இருக்கும்போது அது எப்படி மழையை தடுத்து நிறுத்த முடியும்? இப்போ நம்ம இந்தியாவில் மழை அதிகமாக பெய்கிறதுனாலையும் பிரச்சனை இருக்குது, மழை பெய்யாமல் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இருந்தும் நம்ம நாட்டில் இந்த டெக்னாலஜி இன்னும் பயன்படுத்தவே இல்லையே, ஏன்? இப்படி நிறைய கேள்விகளை ஒழிச்சு வச்சிருக்கிற இந்த செயற்கை மழையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செயற்கை மழையை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சைனா எதுக்காக ஒரு மழையை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். என்ன கதைனா, இதுக்கு காரணம் ஒலிம்பிக் போட்டிகள் தான். 2008 சைனாவோட பீஜிங் நகரத்துலாம் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துச்சு. அதை ஒரு ஓப்பன் கிரவுண்டில், அதாவது மேலே கூரையே இல்லாத ஒரு ஓப்பன் ஸ்டேடியமில் தான் அதோட துவக்க விழாவை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அங்கே மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி பண்ணுற ஒரு விழாவில் துவக்க நாளே மழை பெஞ்சா நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நாங்கள் மழையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுத்து நிறுத்த காரணமெல்லாம் சரிதான், ஆனால் அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு முதல்ல இந்த செயற்கை மழையை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை வச்சு நீங்களே சுலபமாகவே எப்படி அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறத உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். இப்போ பொதுவாக மழை எப்படி பெய்யுது? கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறி அங்கேருந்து மறுபடியும் மழை துளிகளாக கீழே விழுகுது, கரெக்டாக. ஆனால் இது சரியாக நடக்கணும்னா இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நடக்கணும். என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு மேகத்தில் மழை நீர்த்துளிகள் நிறையா இருக்கும், ஆனால் அந்த துளிகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் விலகி விலகி தான் இருக்கும். இதில் சரியான ஈரப்பதம், டெம்பரேச்சர், மேகங்களோட உயரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்து அதோட சேர்த்து அந்த மேகத்துக்குள்ளேயே தூசி, பாக்டீரியா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த மழை துளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய நீர்த்துளியாக மாறி அதுக்கப்புறம் கீழே மழையாக பொழியும். இதனால தான் எல்லா மேகங்களாலையும் மழை பொழிவை ஏற்படுத்த முடியலை. அப்போது அந்த நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்றாக்குற அந்த வேலை இருக்கு, அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் ஒன்றா சேரல, அதனால் மழை பெய்யலை. அப்போது அந்த நீர்த்துளிகள் எல்லாத்தையும் ஒன்றாக்குற வேலையை நம்ம செயற்கையாகவே செஞ்சிட்டோன்னா ஒரு மழையை உருவாக்கிடலாம் இல்லையா? இதை தான் நிறைய நாடுகள் செய்கிறாங்க. இதுக்கு கிளவுட் சீடிங் அப்படின்னு பேர். மேகத்தில் சில்வர் ஐடேட், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் ஐடேட் மாதிரியான கெமிக்கல்ஸை கொண்டு போய் தூவிடுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் முன்னாடி தூசி செஞ்சால் அதே வேலையை செஞ்சிடும். அதாவது விலகி விலகி இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் எல்லாமே இந்த கெமிக்கல்ஸோட ஒன்றா சேர்ந்து பெரிய நீர்த்துளியாக மாறி கடைசியில் மழையாக கீழே பொழிய ஆரம்பிச்சிடும். இப்படி கெமிக்கல்ஸை கொண்டு போய் மேகத்தில் தூறதே மூணு டெக்னிக்காக பண்ணுறாங்க. என்னென்னா, முதல்ல ஒரு ஏர்ப்ளைனில், சின்ன ஏர்ப்ளைன் தான், அந்த ஏர்ப்ளைனில் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் அந்த கெமிக்கல்ஸை கட்டி கொண்டு போய் மேலே மேகத்து மேலே தூவ ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து ரெண்டாவதுல சின்ன சின்ன ராக்கெட்ஸில் இந்த கெமிக்கல் ஃப்ளேர்ஸ் அப்படியே கட்டி அதை மேகத்தில் கொண்டு போய் தூவ விடுறாங்க. அடுத்து மூணாவது டெக்னிக்கில், நல்லா உயரமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நல்ல உயரமான டவர்ஸை வச்சுட்டு அதில் சைடில் இந்த கெமிக்கல் ஃப்ளாஷை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த கெமிக்கல் ஃப்ளாஷ்லேருந்து இந்த கெமிக்கலை வெளியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது மெதுவாக அப்படியே வானத்துக்கு போய் மேகத்தோட கலந்து அங்கேருந்து மழையாக பெஞ்சிருது. கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த மூணு டெக்னிக்கில் பண்ணுறாங்களா? இது போக கெமிக்கல்ஸே இல்லாமல் வேறு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, சின்ன சின்ன ட்ரோன்ஸை வானத்துக்கு அனுப்பிடுறாங்க. அந்த ட்ரோன்ஸ் மேகத்துக்கிட்ட போன உடனே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை அந்த மேகத்துக்கு கொடுக்குது. அந்த சார்ஜை கொடுத்தோடனே மேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் எல்லாம் வேறு வேறு சார்ஜஸில் இருக்கும். அந்த சார்ஜ் உள்ளே வந்தோடனே வேறு வேறு சார்ஜஸில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய நீர்த்துளியாக மாறி முன்னாடி சொன்ன மாதிரியே மழையாக கீழே பேஞ்சிருது. அதுக்காக இந்த செயற்கை மழை ஏதோ புது தொழில்நுட்பம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. 1940களிலிருந்தே இந்த தொழில்நுட்பம் இருக்க தான் செய்யுது. மற்ற நாடுகள் எல்லாமே அவங்க நாட்டில் மழை பொழிவு அதிகப்படுத்துறதுக்காகவும் விவசாய விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பயன்படுத்தினா, அமெரிக்கா ஒரு படி மேலே போய் வியட்நாம் போகிறப்ப எதிரி நாட்டு படைகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே ஒரு சில பகுதிகளில் குறிப்பிட்டு இந்த கிளவுட் சீடிங் மூலமாக மழையை ஏற்படுத்தியிருக்காங்க. 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் அடிக்கக்கூடிய துபாயில் ஒவ்வொரு வருஷமும் 1000 மணி நேரமாவது இந்த கிளவுட் சீடிங் மூலமாக மழை பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இதுக்காகவே தனியாக ஒரு டீமை உருவாக்கி 24 மணி நேரமும் வானிலையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இப்போ சைனாவை பொறுத்தவரைக்கும் அவங்க இதுக்காக 30,000 பேர் இந்த கிளவுட் சீடிங்காக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ நாடுகள் அதை வெற்றிகரமாக செஞ்சாலும் இதில் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குது. என்னென்னா, எல்லா மேகங்கள்லையும் இந்த கிளவுட் சீடிங் மூலமாக மழையை பெய்ய வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த கிளவுட் சீடிங்கிறது மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பை துரிதப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே தவிர, மேகமே இல்லாத ஒரு இடத்துல புதுசாக ஒரு மேகத்தையோ இல்லைனா ஈரப்பதமும் நீர்த்துளிகளும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மேகத்துலையும் அதால் மழை பொழிவை ஏற்படுத்த முடியாது. அதனால தான் இதை பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுமே இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் அமைச்சு தொடர்ந்து வானிலையை கண்காணிப்பாங்க. எதுக்காகனா, ஒரு மேகம் வருதுன்னா அந்த மேகத்தோட உயரம் சரியாக இருக்கா, அதில் ஈரப்பதம் சரியாக இருக்கா, நீர்த்துளிகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் கொண்டு போய் இந்த சீடிங், அதாவது கிளவுட் சீடிங் பண்ணுவாங்க. அப்போ தான் அங்கே மழை பெய்யும். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கலையும் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சைனா எப்படி மழை பொழிவை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? என்னென்னா, இதுக்கான பதில் ரொம்ப 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 சிம்பிள் தான். இப்போது ஒலிம்பிக் போட்டி நடக்கிற அன்றைக்கி அங்கே மழை பெய்யக்கூடாது தானே விஷயம்.
அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அங்க வரக்கூடிய மேகங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத சரியா கணிச்சு அது அங்க வர்றதுக்கு முன்னாடியே கிளவுட் சீடிங் அந்த மேகத்துல பண்ணிட்டாங்க. இதனால அந்த இடத்துக்கு அந்த மேகங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது மழை பொழிவை ஏற்படுத்திடுச்சு. துவக்க விழா அன்னைக்கு மழையே பெய்யல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரஷ்யாவுமே 2015 நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகன்னா மே தினத்தை அன்னைக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடே, அதாவது வந்து லீவு, அன்னைக்கு எல்லாருமே வெளியே சுத்திட்டு இருப்பாங்க, அன்னைக்கு போய் மழை பெஞ்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இதே டெக்னிக்கை பயன்படுத்தி நாங்க மழை பொழிவை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவும் சொல்றாங்க. இத்தனை நாடுகள் எத்தனையோ விஷயத்துக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்கப்போ இந்தியாவில் அது பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டா, செயற்கை மழையை இந்தியாவில் உருவாக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி 1950களிலிருந்தே நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல அதை செஞ்சும் பார்த்துருக்காங்க, நிறைய இடத்துல வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ ஐஐடி கான்பூர் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. எதுக்காகனா டெல்லியில் காற்று மாசு அதிகமாக ஏற்படுது, அதை ஒரு செயற்கை மழையை வச்சு கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் ட்ரையல்லாம் 2018 செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட் ட்ரையல் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதை டெல்லியில் செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான செய்தி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இதை பற்றி நம்ம தேடி பார்த்தோம்னாலே டெல்லியில் இதுக்கான ஆலோசனைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருதே தவிர அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த செய்தியும் இல்லை. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியாவில் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரியும். சரி, இப்போ கடைசியாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு மேகம் இருக்குன்னா அது தொடர்ந்து பயணித்து ஒரு இடத்துல மழை பெய்யறதுக்காக தான் அது பயணித்து போகும். அப்படி இருக்கும்போது அந்த மேகம் எங்கே மழை பெய்ய இருக்கோ அதை தடுத்து நான் வேற ஒரு இடத்துல அந்த மழை பொழிவை ஏற்படுத்தினேன் அப்படின்னா, அப்போது அது எங்கே மழை பெஞ்சிருக்கணுமோ அந்த இடத்துக்கு ஆபத்து தானே. இப்போது நிறைய அளவில் இதே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா காலநிலை மாற்றத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதாவது மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யாமல் தேவையில்லாத ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சுற்றுச்சூழலில் ஒரு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது போக அடுத்த சிக்கல் என்னென்னா கெமிக்கல்ஸ். என்னென்னா இப்போ வரைக்குமே இந்த கிளவுட் சீடிங்கில் பயன்படுத்துகிற கெமிக்கல்ஸால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட எந்த நிரூபணமும் இல்லை. ஆனால் நிறைய நாடுகள் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் அதிக அளவில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கெமிக்கல்ஸால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அது எல்லா தொழில்நுட்பத்திலையும் இருக்கத்தானே, நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் சில சிக்கல்களும் இருக்க தான் செய்யும். ரெண்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தொழில்நுட்பம் நமக்கு தேவையா இல்லையா, இந்தியாவில் இதை பயன்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீருக்கு தட்டுப்பாடு இருக்குது, செயற்கையாக ஒரு மழையை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு நிறைய நாடுகளில் இருக்குது, அதை சமாளிக்கிறதுக்காக பூமிக்கு அடியிலிருந்து நிறைய நாடுகள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கு ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு பேர். இதில் அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு 10,000 MW அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா 0 யூனிட், அதை வரைக்கும் அதாவது இது வரைக்கே நம்ம ஜியோ தெர்மல் எனர்ஜியை வச்சு 1 யூனிட் கூட மின்சாரத்தை உற்பத்தி பண்ணதே இல்லை. அது ஏன், முதல்ல எப்படி பூமிக்கு அடியிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் தெரியக்கூடிய கிளாடை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.